நாம் பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். பரமாத்மா என்கிற தத்துவம் அவரை நாம் நிரூபித்து அறியப்படும். உலகத்திலே சேதனம் அச்சேதனம் பரமாத்மா அப்படின்னு மூணு தத்துவங்கள். இந்த தத்துவ திரயம்தான் சகல பிரமேய வஸ்துக்களும். பிரமேய வஸ்துக்கள்னா பிரமாணங்களாலே அறிவுக்கு சாதனங்களாலே அறியப்படும் வஸ்துக்கள் மூணே மூணு வஸ்துக்கள் தான். அதுல அச்சேதனத்தை இந்திரியங்களாலேயே அறிந்து விடுகிறோம். அந்த சேதனனை மானச பிரத்யம் மனசுனாலே அவனை நாம் உணர்றோம். அவன் தானே தன்னை காட்டி கொடுத்துட்டு இருக்கான். சுயம் பிரகாச வஸ்து சேதனன் ஆகிற வஸ்து. பரமாத்மா என்கிற வஸ்து இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ புலப்படாதவனா இருக்கான். ஆனால் அப்படி ஒரு வஸ்து இருக்கான் என்கிறதை நாம் நிரூபித்து அறிய வேணும். இப்படி சேதனன் ஒருத்தன் இருக்கான்றதையே அதுக்கு தேகத்தை காட்டிலும் ஒரு விலக்ஷண வஸ்து, விலக்ஷணம்னா வேறுபட்ட வஸ்து உண்டு அப்படின்றத பத்து வேதங்களாலே நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்கிறத நாம் நிரூபித்து அறிய முடியும். க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்துவாத் கடவத். க்ஷித்யங்குராதிகம் காரியம் சாவயவத்வாத் கடவத் அப்படின்னு ரெண்டு அனுமானங்களை ஆழ்வார் காட்டுறார். மையந்தகழிய அந்த பாட்டுல ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார். அதை பெரியவாச்சி அன்பில் விளக்கி காட்டியிருக்கார். அதே மாதிரி அபிப்பிராயத்துல உளநெனில் உளன் அப்படின்ற பாசுரத்துல ஈஸ்வரன் இருக்கான்னு நிரூபிச்சு காட்டிருக்கார் நம்மாழ்வார். அவ சொல்றதனுடைய அந்த சுருக்கத்தை அன்னைக்கு கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணேன். அத இப்போ ஒரு சுருக்கமா விண்ணப்பம் பண்ணிட்டு மேல தெரிச்சிற பாகங்களுக்கு போகலாம். அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பூமி கடல் மலைகள் எத்தனையோ கடல்கள் மலைகள் நதிகள் எத்தனையோ ஏரிகள் குளங்கள் மற்ற பதார்த்தங்கள் எல்லாவற்றாலும் அப்படி நிறைஞ்சிருக்கு. உலகத்துல பதார்த்தங்களை சேதனன் உருவாக்குறதையும் ஈர்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சேதனன் உருவாக்காத இந்த பதார்த்தங்கள் எல்லாம் யாரோ ஒரு பரமசேதனன் உண்டாக்காமல் உண்டாக முடியாது. ஒரு இயக்கம் என்று ஏற்படணும்னா எந்த இதுவா இருந்தாலும், இப்போ ராக்கெட்டை விடுறான் இங்க இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல அதை ஆபரேட் பண்றான்னா அப்ப அது தானே இயங்கிறதுன்னு ஆயிடுவான். அப்ப கூட ஒரு சேதனன் வந்து பல சேதனர்கள் கூடி அதை வந்து இயக்குகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கோம் இல்லையோ. ஆனால் இதெல்லாம் சூரியன் உதிக்கிறான், அது கிரமப்படி அப்படி போய் அத்தணிக்கிறான். அந்த இவ்வளவு மைல்கள் ஒரு வினாடிக்கு அவன் வந்து டிராவல் பண்றான். அப்படி நட்சத்திரங்கள்லாம் அதுகள் சுத்திட்டு இருக்கு, அதே மாதிரி கிரகங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு. இத்தனை ஒரு நியத்தமா நடந்துட்டு இருக்கு. இதனால சேதனர்களான நாம் பிரயோஜனங்களை அடையிறோம் அப்படின்னா சூரியன் வந்தால்தான் வெளிச்சம். ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம வந்து எமர்ஜென்சி லைட் இருக்கு அப்படின்னா எத்தனை நாளைக்கு எரியும், அந்த கரண்ட்ல சார்ஜ் பண்ணாதான் எரியும். அதே மாதிரி சூரியனுடைய சூரியன் தான் எல்லாத்துக்குமே சார்ஜ் கொடுக்குறான். அதனால பிராணிகள்லாம் இப்ப நமக்கு வந்து உயிரோட இருக்கு, பிராணனோட இருக்கு. தாவரங்கள்லாம் நமக்கு வந்து உணவை கொடுக்கறதுனாக்கா அந்த தாவரங்கள் வளர்றதுக்கே காரியம் சூரியன் தான். அதனால சூரியன் சார்ஜ் கொடுக்கல ஒரு ஒரு நாளும் அப்படின்னா எந்த மின்சார விளக்கும் கூட எரியாது. ஏன் கேட்டா ஒரு 10-15 நாள் என்ன ஆயிடும், இப்ப நம்ம பண்ணிருக்கிற சார்ஜ் எதிர்த்து எல்லாம் போடு போயிடும், மின்சாரமும் போயிடும், உலகம் வாழவே முடியாது. அதனால பெரிய சார்ஜர் யாருன்னா சூரியன் தான். அப்ப இப்படிப்பட்ட உல உபயோக பொருள்களா சூரியனோ சந்திரனோ நட்சத்திர மண்டலங்களோ காத்தோ இத்தனையும் இருக்குன்னா இதெல்லாம் பிரயோஜனமாகணும் என்ற எண்ணத்தோட ஆரோ ஒருத்தன் இவைகளை சிருஷ்டித்து இயக்கினால் ஒழிய முடியாது. அப்படிப்பட்டவனைத்தான் ஈஸ்வரன் அன்னு சாஸ்திரம் சொல்றது. அத ஈஸ்வரன்ற பேரை ஒத்துதான் ஒத்துக்கோ, இல்ல ஒத்துக்கலைன்னாலும் ஒரு சேதனன் இயக்கிறான் ஒத்துந்தாலும் நம்ம போன்ற ஒரு சேதனா இருக்க முடியாது, அதை காட்டி விலக்ஷணனா ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு அது தேடுறதுன்றது அந்த பாட்டினுடைய வியாக்கியானத்துல ஆச்சாரியரான பெரியவாச்சன் பிள்ளை நமக்கு காட்டித்தர. அப்படிப்பட்ட நமக்கு எல்லா நன்மைகளையும் நாம் அறியா காலம் தொடங்கி நாம் அறிகிற காலத்திலையும் நம்முடைய அறிவே மங்கி போற பின்னால காலத்திலையும் எப்பொழுதும் சேதனர்களான நம்ம வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அந்த தத்துவத்தை உள்ளபடி நாம் தெரிந்து கொண்டால் அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த பெரிய சுகத்துக்கு காரணமா ஆகும். அதத்தான் ஞானிகள் எல்லாம் நமக்கு ஆழ்வார்களோ ரிஷிகளோ ஆச்சாரியர்களோ எல்லாரும் உபதேசிக்கிறான். அப்படிப்பட்ட பரதத்துவம் அவன் நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் நம்மை அடைவித்துக் கொண்டிருக்கிறானே, அதனால நாம் அறியாத காலத்துல அவ்வளவு நன்மைகளை பண்ற என்பதுவான் நாம் அறிந்து அவரை கொஞ்சம் அவனிடத்துல ஒரு ஈடுபாடு கொண்டவையானால் அவன் எவ்வளவு நன்மைகளை பண்ணுவான். அப்ப நாம் அவனிடத்துல ஈடுபாடு கொள்ற வழியாவது என்ன அப்படின்னு கேட்டால் அவன் தானே அதுக்கான வழிகளை எல்லாம் கல்பிச்சு வச்சிருக்கான்.
பகவான் பண்ணக்கூடிய உபகார பரம்பரைகள் அநேகம். முதல்ல பிரளய காலத்துல இரகொடிந்த பட்சிகளை போல நான் எங்க கிடக்கிறோம்னா அச்சத்துல ஒட்டின் இருக்கோம். அப்ப நமக்கு போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்ல, மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்ல, அதற்கான சாதனங்களை செய்யறதுக்கும் நமக்கு சாமர்த்தியம் இல்ல. ஆனா ஜீவாத்மான்றவன் நித்திய தத்துவமா இருந்துட்டு இருக்கோம் நாம். அப்பொழுது முதல் உபகாரமா பகவான் கரண கலைவனங்களை கொடுக்கறான். கரணம்னா இந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்து ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் சக்ஷு, இந்த கர்மேந்திரியங்கள்னு வாக், வாணி, பாத, பாயு, உபத்தம் அப்படின்னு சொல்ற ஐந்து கர்மேந்திரியங்கள். ஐந்து கர்மேந்திரியங்கள் அர்த்தம் வாக்கு அப்படின்னா பேசுற இந்திரியம், அது நாக்கு சுவைக்கவும் சுவைக்கிறது பேசவும் செய்யறது. அதனால ரெண்டு இந்திரியமும் நாக்குலயே இருக்கு. வாக்கு பாடின கை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுறது, பாதம்னா நடக்க உபயோகப்படுறது, அதுவெல்லாம் கர்மேந்திரியம். அப்புறம் பாயு உபத்தங்கள், அது பாயு உபத்தங்கள்ன்றது இந்த மலபூத்த துவாரங்கள், அதுகள்லாம் கழிவுகளை வெளியேற்ற பயன்படுற இந்திரியங்கள். இப்படி ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள், அப்புறம் மனசு, இவைகள் எல்லாம் 11 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களையும் பகவான் கொடுக்கறான், இவைகளுக்கு ஆதாரமா இருக்கிற சரீரத்தையும் கொடுக்கறான். இதை கொடுத்தால்தான் நம்மால இயங்கவே முடியும். அதனால நமக்கு அதை கொடுக்கறான். இப்ப மரப்பாச்சி பூமிக்கு கை கால்லாம் இருக்கு, ஆனால் அதனால என்ன செய்ய முடியும்? நமக்கு வெறும் சரீரத்தையும் இந்திரியத்தையும் கொடுத்தா போறாது, அதுகள்ல பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்திகளை கொடுக்கறான். அதாவது இயங்கறதுக்கான சக்தி, எங்கிட்ட இருக்கிறச்சு நிறுத்தறதுக்கான சக்தி, ரெண்டும் எம்பெருமான் கொடுக்கலன்னா நாம மரப்பாச்சி பொம்மையை போலதான் இருப்போம். அதனால அதை கொடுத்து எம்பெருமான் நாம் செயல்களை, நற்செயல்களை செய்வதற்கு ஒரு வழி காட்டுகிறான். ஆனா நமக்கு அதுவும் பயன்படல, ஏன்னா அதுகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக பகவான் வேதம் என்கிற சாஸ்திரத்தை கொடுக்கறான். அதுலதான் எல்லாம் சொல்லிருக்கான் எம்பெருமான் நாம் எப்படி நடந்து கொள்ளணும். நாம் எல்லாரும் சுகத்தை விரும்புறோம், துக்கத்தை வெறுக்கிறோம். அந்த சுகத்தை அடையறதுக்கு, அந்த துக்கத்திலிருந்து நீங்கிறதுக்கான வழிகளை அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கான். அதனால இந்த சாஸ்திரங்களை விவரிக்கிறது, இந்த சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரங்கள் இருக்கு, அவைகளெல்லாம் நமக்கு புரிய மாட்டேன்றது. அதுக்காக மன்வாத ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று அவன் என்ன பண்றான், அதுகளை விளக்கி காட்டுறான். அதனால வேதமானது பூர்வபாகம் உத்தர பாகம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அந்த பூர்வபாகத்துக்கு விளக்கமா மனுஸ்மிருதி, அத்ரி ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி, யாஜ்யவல்க ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி என்னும் பல பல ஸ்மிருதிகளை அந்த பகவான் ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று இயற்ற பண்ணுகிறான். வேதத்தினுடைய உத்தர பாகத்துக்கு விளக்கங்களாக ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், மற்ற புராணங்கள், பாகவதாதி புராணங்கள் என்ன இதிகாசங்களையும் புராணங்களையும் இந்த வேதவியாசர், வால்மீகி, பராசரர் இப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று இதிகாச புராணங்களை வெளியிட செய்கிறான். அதுலதான் நாம் அன்னைக்கு பார்த்தோம், அப்படிப்பட்ட இதிகாசத்தை இயற்றினவரான வேதவியாசருக்கும் கூட பகவானை பற்றியே பூர்ணமாக அதுல சொல்லாததுனால பெரிய சோகம் ஏற்பட்டது. அந்த சோகத்துக்கான காரணம் இதுதான் என்று நாரத மகர்ஷி வந்து சொன்னார். அந்த நாரத மகர்ஷியினுடைய வார்த்தையை கேட்டு, அதனால பகவானுடைய சரித்திரத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை இயற்றும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால அவரும் இந்த வார்த்தைப்படியே அந்த புராணத்தை இயற்ற ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட பாகவதம் என்கிற ஒரு புராணத்துக்குள்ள தான் பிரவேசித்திருக்கிறேன் என்று எம்பெருமான் உத்தவருக்கு சொல்றான். பகவான் எல்லாரையும் இந்த மகாபாரத யுத்தம் முடிச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டான். பகவான் கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த எந்தாய் என்று நம்மாழ்வார் ஈடுபடுறார். இப்படி கொலைக்கு பரிகரம் இல்லாத ஒரு சாட்டைய வைத்துக் கொண்டு எம்பெருமான் எல்லா சேனையும் பாரத யுத்தத்துல கௌரவாளுக்கு 11 அக்ஷௌகணி சேனை, இந்த பாண்டவாளுக்கு 7 அக்ஷௌகணி சேனை. ஒரு அக்ஷௌகணி அப்படின்னா அதுக்கு கணக்கெல்லாம் சொல்லிருக்கா, அப்படின்னா ஒரு 2000 தேர்ப்பட, 4000 யானைப்பட, அப்புறம் 8000 குதிரைப்பட, அதுக்கப்புறம் 21000 மேல இந்த காலால் பட, இத்தனையும் சேர்ந்தா ஒரு அக்ஷௌகணி. இந்த மாதிரி 7 அக்ஷௌகணி பாண்டவாளுக்கு, 11 அக்ஷௌகணி கௌரவாளுக்கு. இதுல கொல்ற போது கௌரவால மட்டும், கௌரவாலையும் அவளுடைய சேனையை மட்டும் கொல்லல, இந்த பாண்டவ சைன்யத்திலையும் அசுர ஆவிஷ்டர்களான ராஜாக்கள் புகுந்திருக்கா, எல்லாரையுமே வதம் பண்றது நலம். அண்ணன் எம்பெருமான்
எல்லாருமே வதமாகும்படியாகத்தான் அந்த யுத்தத்தை நடத்தினான். அதனால எல்லா சேனையும் சொல்றார். அப்படி எல்லா சேனையும் அழித்து விட்டு பகவான் திரும்ப போறான். திரும்ப போய் துவாரகையில இருந்துட்டு தன்னுடைய யாதவ வம்சம் பெருகி இருக்குன்றதுனால அதையும் கூட தான் அழிக்க திருவுள்ளம் கொள்றான். அதனால அவர்களையெல்லாம் வஞ்சனையாக பிரபாக தீர்த்தம் என்ற இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விளையாட்டாக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த யுத்தத்தை அவள் கடைசி பரியந்தம் நடத்தி அப்படி அந்த கோரப்பொருட்களை புடுங்கிக் கொண்டு அவர்கள் ஒத்தரோட ஒத்தர் அடிச்சுட்டு அப்படியே மாண்டு போறார். இன்னைக்கும் பிரபாக தீர்த்தத்துல போனோம்னா இந்த கோரப்பொருட்கள் மலைத்து கிடக்கிறத பார்க்கலாம். மேற்கு கடல்ல சோம்நாத் அப்படின்னு தேவதாந்தரத்தினுடைய ஒரு ஆலயம் அங்க இருக்கு. அதனுடைய பெயரால அந்த இடம் வழங்கிட்டு வருது. இல்ல பஞ்சத்வாரகை போற இடத்துல இந்த சோம்நாத்து போட்டு காட்டுவா. அதனால அந்த பிரபாக தீர்த்தத்துல இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் நாம எல்லாம் பகவதாராதனத்தை பண்ணி பிராமண பூஜையை பண்ணி அதற்கு பிறகு அவளுக்கு தானம் பண்ணி நாம் நல்லா உண்டு கழித்து அதற்கு மேலே மத்தியபானம் பண்ணி கழித்து இருக்கலாம் என்று அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு துறையை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி அழைத்து கொண்டு போனா அங்க எல்லாரும் அதே மாதிரி பகவானை ஆராதித்து பிராமண பூஜை பண்ணி அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் நல்லா உண்டு கழித்து மத்தியபானம் பண்ற மத்தியபானம்னா கள்ளு கள்ளு பானம் பண்ணி விளையாட்டா ஒருத்தரோட ஒருத்தர் அந்த கோரப்பொருட்கள் அங்க வளைச்சிருக்கு அதுகளை பிடிங்கி அடிச்சுக்கிறார். இந்த கோரப்பொருட்கள் வந்து ஒரு சாபத்தினால ஏற்பட்டவைகள். சாம்பன் என்று பகவானுடைய திருக்குமாரன் அவன் ஜாம்பவதி என்ற மனைவிக்கு பிறந்தவன். அந்த ஜாம்பவதி என்பவள் ஜாம்பவானுடைய பெண். அந்த ஜாம்பவான் ராமாவதார காலத்துல இருந்தவர் கிருஷ்ணாவதார கால பரியந்தம் தொடர்ந்து ஆயுஷவருக்கு இருக்கு இருந்துட்டு இருக்க. திரேதா யுகம் ராமாவதாரம், துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம். அவர் இப்ப கூட தற்காலத்துல கொஞ்சம் நிறைய ஆயுஷ் இருந்தா ஜாம்பவான் மாதிரி இருக்கு அப்படின்வா. என்ன கேட்டா ஜாம்பவான் நீண்ட ஆயுள் இருக்கிறவர். கிருதயுகத்துல பகவான் வாமனாக அவதாரம் பண்ணா. அந்த வாமனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா வளர்ற போது பகவான் திருவிக்கிரமனுடைய விஜயத்துக்காக இவர் பறையை எடுத்து கொட்டிண்டு 21 தடவை பூமண்டலத்தை சுத்தி சுத்தி வந்தாராம். ஏன்னா அந்த சந்தோஷத்தினால, ஏன்னா எம்பெருமான் எழுந்திருன்ற போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த சுவாமிகள் எல்லாம் என்ன பண்றா, திராவிட வேத பாராயணப்பாளர்கள் திராவிட வேதத்தை அந்த பாராயணம் பண்றா, சம்ஸ்கிருத வேதத்தை பின்னால வேத பாராயண சுவாமிகள் பண்றா, பஜனை கோட்டி போறது, சில பேர் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள். இந்த டிவியில கூட காட்டுறா திருவேங்கடமுடியான உற்சவம் நடக்கிற போது அப்ப பஜனை எல்லாம் பண்ணிட்டு போற அவரவர்கள் சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக எப்பெருமான ஆடி பாடி கழிக்கிறார்கள் அல்ல இல்லவா. அதே மாதிரி இவர் தன்னுடைய திருவிக்கிரமாவதாரம் பகவான் பண்ணினதை பார்த்து சந்தோஷ மிகுதியினாலே பறையை எடுத்துக்கொண்டு பகவானுடைய விஜயத்தை பாடி எல்லா இடத்துலயும் அப்படி சுத்தி சுத்தி வராராம். அப்ப திருவிக்கிரமாவதார காலத்துல இருந்திருக்க, திருவிக்கிரமாவதாரம் நடந்தது கிருதயுகம். அந்த கிருதயுகம் என்ன, அப்புறம் திரேதாயுகம் என்ன, அப்புறம் துவாபர யுகம் என்ன, மூணு யுகங்கள்லயுமே தொடர்ந்து இந்த ஜாம்பவான் ஆனவர் இருந்துட்டு இருக்கார். அந்த ஜாம்பவான் இங்க ஒரு குகையில இருக்கார். அவருடைய பெண் அந்த ஜாம்பவதி. அந்த ஜாம்பவதிய கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிருஷ்ணனுக்கு நேர்ந்தது. அக்ரூரன் ஒரு செவந்தகமணி அப்படின்னு சூரிய தேவனானவன் இந்த அக்ரூரனுக்கு செவந்தகமணின்னு ஒண்ணு கொடுத்திருக்கான். அந்த செவந்தகமணியானது யாரிடத்துல இருந்தது முதல்ல அப்படின்னு கேட்டா, இந்த இவனுடைய பகவானுடைய யாதவ குலத்திலேயே ஒரு நண்பனான ஒரு ராஜாவின் இடத்துல சத்ராஜித்துன்னு ஒரு ராஜாவின் இடத்துலதான் சூரியன் கொடுத்திருந்திருக்கான். அந்த சத்ராஜித்துன்ற ராஜாவானவன் ஒரு சமயம் அவனுடைய தம்பியானவன் என்ன பண்ணா அதை எடுத்துட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு அது என்ன பண்ணும், அந்த செவந்தகமணியானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 10 பாரம் தங்கம் கொடுக்குமா. 10 பாரம் தங்கம்னாக்க ஒரு பாரம் என்றது இன்னைக்கு அளவுல வச்சிருந்தோம்னா 100 கிலோ தங்கம், 100 கிலோ அந்த மாதிரி 10 பாரம் கொடுத்தா 1000 கிலோ தங்கம்னா அவன் எவ்வளவு பெரிய இவனா இருப்பான், பணக்காரனா இருப்பான். அதனால அந்த செவந்தக மணியை எடுத்துட்டு அது நினைச்சா அந்த மணியை தொட்டா அப்படி அவ்வளவு தங்கம் கிடைக்குமா. அதை எடுத்துட்டு போறான். காட்டு வழியில போறச்சு அந்த சத்ராஜித்தினுடைய தம்பிய ஒரு சிங்கம் அடிச்சு போட்டுருக்கு. அந்த சிங்கம் அடிச்சத அந்த சிங்கத்தை பார்த்துட்டு இருந்த ஜாம்பவான் கரடியானவர் என்ன பண்ணார், அவர் அந்த சிங்கத்தை கொன்று இங்கே என்னமோ ஆச்சரியமான ஒரு மணி இருக்கேன்னு அவர் எடுத்துட்டு போயிட்டார். தன்னுடைய இதுக்கு போய் ஒரு குகைக்கு போய் அங்கே ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அதை அது மணி ஜொலிக்கிறது. இப்ப பகவான் இப்ப இந்த சமயத்துல
துவாரகையில ஆண்டு இருக்கான், எவ்வளவு விருத்தனா போயிட்டான், ஏதோ சின்ன வயசுல ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தையா இருக்கிறச்சு அவன் திருடினான் அப்படின்றத வச்சுட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த செவந்தகவனி சத்யராஜித் ராஜா பேர்ந்து காணாம போடுத்த கிருஷ்ணம்தான் அடுத்து வச்சுட்டு இருப்போம் போல் இருக்கு அப்படின்றான். எவ்வளவு பெரிய அபவாதம், நாட்டையே ஆளக்கூடியவனான பகவான் அந்த குருசேனர் இந்த கம்சனால ஹிம்சிக்கப்பட்டவர் கம்ச வதத்துக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை நீயே ஆளு கிருஷ்ணான்னு கொடுக்கறச்ச ராஜ்யத்துல ஆசை இல்லாமல் எது வம்சத்தில் பிறந்தவனான எனக்கு ராஜ்யத்துல ஆசை கிடையாது, ஏனென்றால் அந்த சாபத்தை பரிபாலிக்கணும், அந்த எது மகாராஜா எங்களுக்கு, நாங்க எது மகாராஜா வம்சத்துல வந்தவர், எது மகாராஜாவுக்கு தகப்பனார் ஏயாத்தி, ஏயாத்தியானவர் சாபம் விட்டார், அந்த சாபத்தை நான் பரிபாலிக்க வேண்டாமா, எங்க தகப்பனாருக்கும் முடி கிடையாது வசுதேவனுக்கும் எனக்கும் அதனால முடி கிடையாது என்ன எம்பெருமான் ராஜ்யம் கிடைக்கிறச்சேவே அந்த ராஜ்யத்தை திறந்து இருக்கிற எம்பெரு உங்களுக்கு பிரதிநிதியா ராஜ்யத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன்னு உக்ரசேனர ராஜாவா அபிஷேகம் பண்ணி தான் அவருக்கு பிரதிநிதியா இருந்திருக்கான், ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கிற பாதுகாவலனா இருக்கானே ஒழிய ராஜ்யத்தை ஆள்ற சிம்மாசனாதிபதியா அவன் இல்ல. அப்படி பகவான் இருக்கிற போது என்ன பண்றா, ஒரு அல்பமான மணி எம்பெருமான் திருடுவனா, சகலமுமே எம்பெருமானோடது, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தரும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ அவ்யுக்த சேதசாகான பகவான் தானே வருத்தப்பட்டு சொல்றான். என்ன பண்றா, என் நான் மானுஷ பாவத்தை அடைஞ்சிருக்கிறதுனாலேயே என்னுடைய சகலேஸ்வரிய சம்பன்னத்தை அறியாமல் என்னை நிந்திக்கிறார்கள் மூடர்கள் அப்படின்னு பெருமாள் வருத்தத்தோட கீதையில சொல்றான் 9வது அத்தியாயத்துல. ஆஹா, இப்படி எம்பெருமான் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதா இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மானுஷ பாவத்தை பார்த்து மனுஷனை போல இந்த திருட்டு உணர்ச்சி வரும்னு உலகத்தார் படி சொல்றான். அதான் பகவான் பின்னால சொல்றான், படத்துல உத்தவர்கிட்ட சொல்றது, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, எதையுமே நான் அனுபவிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் நான் இவாளுக்கு கொடுக்குறேன். தாஸ்யம் ஐஸ்வர்யவாதேன ஞாதி நாம் கரோம்யகம், நான் தாஸ்யம் பண்றேன், நான் ஈஸ்வரன் என்று பேர் வச்சுட்டு இருக்கேன் இந்த உலகத்துக்கு, ஆனால் நான் ஈஸ்வரனா இல்ல, நான் என்ன பண்றேன், தாசனா இருக்கேன். தாஸ்யம் ஐஸ்வர்யவாதேன ஞாதி நாம் கரோம்யகம் அர்த்தபோக்தாச்ச போக்யானாம் துருப்தாச்சமே அப்படின்றான். இப்படி ஈஸ்வரனா இருந்தா எனக்கு எவ்வளவோ ராஜாக்கள் வந்து எவ்வளவு கப்பம் கட்டுறா, எவ்வளவு வந்து ஐஸ்வர்யங்களை பிரியத்தனால கொண்டு கொடுக்குறா, இது இத்தனையும் நான் என்ன பண்றேன், எனக்கு 16108 பத்தினிமார்கள் இருக்கா, ஒரு ஒரு பத்தினியின் இடத்துலயும் 10 பிள்ளையும் ஒரு பெண்ணும் இருக்கா, இவாளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேனா, அல்ல, இத்தனையுமே என்னுடைய இந்த ராஜ்ய ஜனங்கள் இருக்காளே அவள் என்ன, ஞாத்திகளான யாதவர்கள் என்ன, விருஷ்டிகள் என்ன, அந்தகர்கள் என்ன, மோஜர்கள் என்ன, இத்தனை பேரும் பகவானுடைய கிள வம்சத்தை சேர்ந்தவர்கள், எல்லாம் அந்த யாத்தியனுடைய வம்சத்துல வந்தவா, அங்கங்க அந்தந்த ராஜாக்களுடைய வம்சத்தாலே பல பேர் பெருகியிருக்கா, அதனால விருஷ்டிகள் போஜர்கள் அந்தகர்கள் பல வம்சத்தவர்களா இருக்கா, எல்லாரும் அந்த யாத்தியனுடைய வம்சம்தான், யாத்தியனுடைய வம்சம் எது வம்சம்தான் எல்லாருமே, இப்படி இருக்கிறவாள் பல பேரா பிரிஞ்சிருக்காளே, அவ்வளவு பேருக்கும் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம். அதான் அர்த்தபோக்தாச்சு போக்யானாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றார் வியாக்கியாதா, அர்த்தம்னா பாதி நான் வச்சுட்டு இருக்கேன் மீதிய வாழ் கொடுக்குறேன்னு சொல்லல, அர்த்தம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சூன்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால அர்த்தம்னு நபும்சகலிங்கமா வந்ததுன்னா பாதின்னு அர்த்தம், அர்த்தா அப்படின்னு துல்லிங்கமா வந்ததுன்னா அப்ப அது வந்து சூன்யம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், இத்தனை போக்கிய வத்துக்கள் வந்தாலும் கூட ஒன்ன கூட நான் அனுபவிக்கல, எல்லாத்தையும் என்னுடைய ஞாதிகளுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறேன், ஆனாலும் என்ன சொல்ற, எங்கேயான ராஜ்யத்துல ஏதாவது ஒண்ணு காணாம போச்சுன்னா கிருஷ்ணம் தான் திருடுறான் இப்படி என்னிடத்துல பழிச்சல் சொல்றாளே, வா துருப்தானிச்சமே, இவாளுக்கு இத்தனை காரியத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன், எங்க இருந்து என்ன ஆபத்து வந்தால் ரட்சிச்சு கொடுக்குறேன், யுத்தத்துல நான் தான் போய் முன்னால நிக்கிறேன், எல்லாருக்கும் எல்லா சுகங்களும் ஏற்படும்படியா நடத்துகிறேன், எல்லாருடைய துக்கத்தையும் நான் வாங்கிக்கிறேன், சுகங்களை எல்லாம் அவளுக்கு கொடுக்குறேன், இவ்வளவு உழைச்சி இவர்களுக்காக பண்ணாலும் கூட கடைசியில என்ன பண்றா, நிந்திக்கிறது மட்டும் என்னத்தான் நிந்திக்கிறேன், ஏதாவது காணும்னா நான் தான் பொறுப்புன்றா, எங்கேயான பெண்கள் வந்து நல்லா போனா நான் தான் அழைத்து வச்சுட்டு இருப்பேன்றா, இப்படி வாக்குருத்தங்களை சொல்றாளே, கிருஷ்ணன் தான் சோரன் கிருஷ்ணன் தான் ஜாரன் அப்படின்னு எனக்கு பழி சொல்றாளே, பாத்தியா என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி பகவான் வருத்தப்பட்டு சொல்ற. அந்த மாதிரி இப்போ செவந்தகவனி காணாம போன உடனே பகவானிடத்துல தோஷம் சொல்லுகிறார்கள் அந்த ராஜாக்கள், ராஜாக்களுடைய ஞாதிகள், மற்ற ஜனங்கள் எல்லாம். இந்த அபவாதத்தை பரிகரிக்கணும் என்பதற்காக பகவான் தானே காட்டுக்கு கிளம்பி போறான், என்னதான் ஆச்சு பாப்போன்னு, ஒரு சிங்கம் நடந்து போன வழித்தடம் தெரியறது, சத்யராஜித்தோட உடம்பு கிடக்கிறது, சத்யராஜ் தம்பியோட உடம்பு கிடக்கிறது, அதை தாண்டி போறான்,
அதனால சிங்கம் பாதுகாட்டு விட்டுருக்கு. அந்த சிங்கத்தை அதுக்கப்புறம் சிங்கத்தினுடைய உடலும் கிடக்கு, அதை அடிச்சு போட்டுருக்கு. ஒரு கரடியினுடைய கால் தடம் தெரியுது. அப்படியே நடந்து போறான். போனா அந்த ஜாம்பவானுடைய குகைக்கு போய் சேர்றது. அது அந்த ஜாம்பவான் குகைக்கு போன உடனே அந்த மணி பல பல பலான்னு தன்னா அது வீசுறது. ஒலி ஒலி வீசின உடனே அதை எடுத்துட்டு போறார் பெருமாள். உடனே ஜாம்பவான் வந்து நிக்கிறார். அந்த நின்று யார் அந்த மணி எடுக்கிறது? ஐயோ, இது உன்னுடைய மணி இல்லப்பா, எங்கள் தேசத்திலிருந்து எப்படியோ உனக்கு வந்துருக்கு, அது கொடுன்னு பகவான் சாத்விகமா கேட்கிறார். முடியவே முடியாது, எப்படி வந்தாலும் அதெல்லாம் அந்த நியமங்களுக்கு நான் உட்படாதவன், நாங்களெல்லாம் விலங்கினங்கள், அதனால முடிஞ்சா எடுத்துருவோம் அப்படின்னு யுத்தத்துக்கு வர்றார். அப்ப பகவான் அவரோட யுத்தம் பண்றார். வெகு நேரம் யுத்தம் நடக்கிறது, நாள் கணக்க யுத்தம் நடக்கிறது. அப்போ அந்த ஜாம்பவானுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. என்ன ஜெயிக்கிறதுக்கு, என்ன ஒரு சாமானிய மனுஷனுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும், என்னோட நாள் கணக்கில் யுத்தம் பண்ற சாமர்த்தியம் ஒத்தனுக்குமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் ஆலோசனை பண்றார். சரி, எவனா இருந்தாலும் என்னுடைய ராம பக்தியானது உண்மையா இருந்தால் நான் அடிக்கிற இந்த அடி அவனை மரணத்தை அடைவிக்கட்டும் அப்படின்னு எண்ணம், அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஓங்கி ரெண்டு கைகளாலையும் பகவான் கிருஷ்ணனுடைய மார்பில ஒரு அடி தாக்கிறதுக்கு வரார். அந்த க்ஷணத்துல பகவான் என்ன பண்றார் கிருஷ்ணன் அப்படின்னா, ராமனா சேவை சாதிக்கிறார். ஓங்கின கைய இறக்கிட்டார் கீழே. தேவரீரா, ராமபிரானா, ராமபிரானா இப்படி வருது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு கீழே விழுந்து சேவிக்கிறார். எதற்காக என்னை இப்படி சோதனை பண்றது, எதற்காக இத்தனை அடிகளை இடத்துல இருந்து வாழ்ந்தது தேவள் அப்படின்னு ரொம்ப வினயத்தோட பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த ராமன் தான் இப்ப கிருஷ்ணனான அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப தேவளுக்கு என்ன ஒன்று சொன்னா நான் உடனே கொடுக்க மாட்டேன், நான் தான் முதல்ல சொன்னேன், நீ என்ன தெரிஞ்சுக்கல அப்படின்ற பகவான் நீலகல நடத்துறவர் பக்தர்கள் இடத்துல, அதனால கிருஷ்ண வேடத்தை காட்டி இவரை வஞ்சனை பண்ணினார், இவரை ஏமாத்தினார். அப்புறம் ராம வேடத்தை காட்டின உடனே அவர் உடனே மாறி போயிட்டார். அப்படி அவர் மயங்கி விட்டார் இவருடைய அழகல, இவருடைய குணங்கள்ல. அதாவது ரூப ஔதாத்திய குணகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம் வால்மீகி ராமனை பத்தி சொல்றார். பகவானுடைய அழகு வடிவழுகனாலையும் பகவானுடைய ஆத்ம குணங்களாலையும் குமான்களுடைய கண்ணையும் கருத்தையும் ஆண்களுடைய கண்ணையும் கருத்தையும் கூட கவரக்கூடியவன் பகவான் ராமவீரான். அந்த ராமவீரானான வேகத்தை காட்டி கிருஷ்ணந்தைய அழகு கழுக்கவே வேண்டாம். அத்தனை ஆழ்வார்களை ஈடுபடுறா கிருஷ்ணாவதாரத்துல. நம்ம ஆழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னே பேர் வைத்தவர். ஆண்டாள் கிருஷ்ணனிடத்திலேயே ஈடுபட்டவள். பெரிய ஆழ்வார் கிருஷ்ணனிடத்திலே ஈடுபட்டவர். இப்படி பல ஆழ்வார்களும் அழங்கால் பட்ட இடம் எதிர்க்க அந்த கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணனான சௌமிய ரூபத்திலையும் இப்பொழுது ஒரு ஜாம்பவான் ஈடுபடுற. இந்த அழகுக்கு இந்த செவந்தகமணி ஒன்ன கொடுத்தா போடுவான். இதை கொடுக்கறது மட்டும் இல்ல, இதுக்கு சீரா நான் என் பெண்ணையும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜாம்பவத்தையும் தன் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். பெருமாளுடைய அஷ்ட மகிழ்ச்சிகள்ல அவளும் ஒரு மகிழ்ச்சி அந்த ஜாம்பவதி. அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு பகவான் தன்னுடைய நாட்டுக்கு மணியோடு திரும்பி வர அந்த ஜாம்பவதிக்கு பிறந்த பிள்ளைதான் சாம்பன் என்கிறவன். அந்த சாம்பனுடைய பயத்துல என்ன பண்றா, ஒரு நிறைய துணிகளை சுத்தி சப்த ரிஷிகள் அப்படி வரபோது, அவ துவாரகா பட்டணத்துக்கு வரபோது யாதவர்கள் எல்லாம் விளையாடுறதுக்காக இந்த ஆத்திரி பிருகு புத்தர் வசிஷ்டர் கௌதமர் காசியவர் அப்படின்னு இப்படிப்பட்ட ரிஷிகள் அங்கிருந்த இப்படின்ற ரிஷிகள் சப்த ரிஷிகள்னா அவ தேசத்துக்கு வரபோது, அதனால இந்த கிரமத்துல இருக்காது, வசிஷ்டர் புலகர் புலத்தியர் கிரசு இப்படின்னு ஒரு அட்ட ரிஷிகள் இருக்கா, அது ஏழு ரிஷிகள் இருக்கா. அந்த ரிஷிகள் வந்தவாறு அவர்களிடத்துல அவளை பரிசோதனை பண்ணணும்னு இந்த சாம்பன பெண் வேஷம் போட்டு பயத்துல துணியை சுத்தி கர்ப்பவதி மாதிரி ஆக்கி அந்த ரிஷிகள் இடத்துல காட்டுறா. இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு யாதவாள்லாம் ரிஷிகளை பரிகாசம் பண்றா. ரிஷிகளுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ளாமல் எங்களை பரிகாசம் பண்றதுல உங்களுடைய வம்சமே நாசமாற உலக்க வந்து பிறக்கும் இவனுக்கு அப்படின்னு விடுறான். இவன் ஆண், எங்களை ஏமாத்த நினைத்தீர்களா, அதனால உங்கள் குலத்தையே அழிக்க போற உலக்கதான் பிறக்கும்னு ரிஷிகள் சாபம் கொடுத்துட்டான். நடுங்கி போயிட்டா. அப்பொழுது உக்ரசேரன் ஆண்டு இருக்க உக்ரசேர மகாராஜாவுக்கு சாம்பன் அழிச்சுன்னு வந்து அந்த உலக்க வேற உடனே ரிஷிகளுடைய சாபத்தினால பிறந்ததுனால உடனே வயத்திலிருந்து கீழே விழுந்துருச்சு. அந்த உலக்கையை கொடுந்து மர உலக்காது, அதை கொடர்ந்து காட்டுறா இவாள் இடத்துல, உக்ரசேனர் இடத்துல காட்டி இது என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. நம்ம குலத்தையும் அழிச்சிருமாவே அப்படின்னா. அப்ப அவர் சொன்ன, துவாரகையிலிருந்து தள்ளி இருக்கிற பிரபாஸ் தீர்த்தத்துல கொண்டு போய் இதை நன்னா பொடியாக்கி கடல்ல தூக்கி போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்ற. அதனால அந்த மர உலக்கையை நன்னா பொடிச்சு அதை என்ன பண்றா, கடல்ல தூக்கி போடுறா. இவன் தூக்கி போட்டு சந்தோஷமா துவாரகைக்கு திரும்பி போயிடுறா. ஆனால் இப்ப நம்ம பார்த்தோம்னா கோமதி துவாரகையில இருந்து வெகு தூரத்துல அந்த பிரபாச தீர்த்தம் இருக்கு. கோமதி துவாரகைன்றது அந்த மேற்கு கடலினுடைய சங்கமத்துல அந்த கோமதி நதி வந்து சங்கமிக்கிறது, அந்த சங்கமத்துலதான்
சங்கமத்தினுடைய கரையில தான் கோமதி துவாரகை இருக்கு. அங்க இருந்து சில மணி நேரங்கள் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் நிறைய நாயே பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு, இந்த பிரபாகம் தீர்க்கிறதுக்கு மறுநாள் காலத்துல போய் சேர்றாப்புல இருக்கு. அதனால அவ்வளவு தூரம் இருக்கு, அதுவும் மேற்கு கடல் தான். அந்த கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுறாவா அந்த பொடிகள் எல்லாம், துகள்கள் எல்லாம். இவா சந்தோஷமா இங்க இருக்கா. பகவான் இந்த ரிஷி சாபத்தை மெய்யாக்குறதுன்றது ஒரு வியாஜம். ஆனால் இந்த யாதவர்கள் துஷ்டர்களா வளர்ந்துட்டு வரா, இவாளை நாம் சம்ஹாரம் பண்ணணும் என்ற திருவுள்ளத்தோட இப்படி இவர்களை சொல்லி நாம் எல்லாம் பிராமண சத்காரம் பண்ணி அந்த பிரபாத தீர்த்தத்துல அது ஒரு புண்ணிய தீர்த்தம், அங்கே சென்று மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு எல்லா யாதவாளையும் அழைத்து கொண்டு போறார். அந்த இடத்துக்கு போனவாறே எல்லாரையும் அவள்லாம் இந்த பகவத் பூஜையை பண்ணி அதற்கு மேலே இந்த பிராமண சத்காரம் பண்ணி அவளை தானங்களால சந்தோஷப்பித்து அனுப்பிவிட்டு அதற்கு மேல தாங்கள் யதேஷ்டமாக போஜனம் பண்ணி நிறைய பதார்த்தங்களை புஜிச்சு அதுக்கப்புறம் போஜனத்தினுடைய முடிவில் மத்தியபானமும் பண்றா. அப்பொழுதுதான் இப்ப அந்த கடல்ல கரைத்தால இவ கரைச்சிட்டு போன அடுத்த சில நிமிஷங்கள்லயே அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இது அந்த இதுகளையும் அந்த மரத்துகள்களையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுறது. கரையில கொணர்ந்து சேர்த்து என்ன பண்றதுன்னு கேட்டா எல்லாம் புல்லா உழைக்க பண்ணிடுது. அதுதான் கோண பொருட்களா வளர்ந்து கிடக்கு. இன்னைக்கு பார்த்தா கூட தூரத்துல கோர பொருட்கள் அந்த இடத்துல அந்த பிரதேசத்துல இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதனால அந்த கோர பொருட்களா வளர்ந்து கிடக்கு. அந்த கோர பொருட்களை இவா விளையாட்டா பிடிங்கிட்டு ஒத்தர் மேல ஒத்தர் அடிக்கிறா. ஆனா ரிஷி சாபத்தினால வளர்ந்த புற்களா அதுகள் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னு கேட்டா கத்தி மாதிரி அடுத்தவன் மேல அடிக்கிறது. புல்லால அடிச்சா புல்லு நீளமா வளர்ந்துருக்கும் வாஸ்தவம் தான், ஆனா ஓரளவுக்கு வலிக்குமே தவிர அது அப்படியே உடம்ப கீறி ரத்தத்தை வரவழைக்காது. ஆனா ஒருத்தர் அடிக்கிற புல் என்ன பண்றதுன்னா அடுத்தவருக்கு ரத்தத்தை வரவழைக்கிறது. அதனால அவன் கோபத்தினால தான் இன்னும் பலமா ரெண்டு புல்ல பிடிங்கி ஒரு மேல அடிக்கிறான், அவன் நாலு புல்லு பிடிங்கி அடிக்கிறான். ஒத்தர ஒத்தர் இந்த மாதிரி அடிச்சா கத்தி மாதிரியான புற்களால ஒத்தர ஒத்தர் அடிச்சுட்டா உடம்பெல்லாம் ரத்த விளாரா போறது. அதுக்கு மேல இவாளுக்கு கோபம் பயங்கரமா பெருக்கெடுத்து ஒத்தர ஒத்தர் நன்னா அடிச்சுக்கிறா. விளையாட்டு சண்டையானது விபரீதமான சண்டையா மாறி அவர்கள் ஒத்தர ஒத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் பிராண விநாசத்தையும் அடைகிறார்கள். இத கிருஷ்ணனும் பலராமனும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பகவான் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த யாதவ வம்சத்தை நாம் சம்ஹாரம் பண்ணி ஆயிடுச்சு, இனிமே நாமும் நம்முடைய இடத்துக்கு போக வேண்டிதான் அப்படின்னு ஒரு வேடனாலே அடிபடுற வியாஜத்தினாலே தான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்றார். அதனால அந்த பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினவாறே அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் கலியுகம் ஆரம்பிக்கணும். அது துவாபர் என்னைக்கு பகவான் எழுந்தருளினாரோ அன்னைக்குதான் துவாபர யுகத்தினுடைய முடிவு. அந்த துவாபர யுகத்துக்கு பிறகு கலியுகம் ஆரம்பிக்கிறது. பகவான் எழுந்தருளின சரித்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுறேன். அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டால் அப்படியே நடந்துட்டு போய் எங்கேயோ நடந்துட்டு போறார். அந்த பிரபாச தீர்த்தத்துல இருந்து அப்படி நடந்துட்டே போறச்ச ஒரு மரத்தடியில படுத்துக்கிறார். படுத்துட்டு கால் அப்படியே ஆட்டிட்டு இருக்க தூரத்துல ஒரு வேடன் பார்க்கிறான். அவனுக்கு அது ஒரு மான், அப்ப எம்பெருமானுடைய திருவடி அவ்வளவு அழகா இருக்கிறதுனால ஒரு மானானது அப்படி இப்படி சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கு. அவன் வேடனும் இல்லையோ, மானை கொன்னு ஜீவிக்கிறவன், விலங்குகளை கொன்னு அதனுடைய மாம்சத்தால ஜீவிக்கிறவன். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அத தான் கொல்லணும் அப்படின்னு தூரத்திலிருந்து பானப்பிரயோகம் பண்றான். அது சரியா இவருடைய கால் கட்ட விரல்ல வந்து தைக்கிறது. இந்த கால் கட்ட விரல்ல தைத்த உடனே ரத்தமா பெறுகிறது. சரி, நமக்கு பிராணன் முடிகிற காலம் வந்துருதுன்னு பெருமாள் அப்படியே படுத்துட்டு இருக்க அங்க வேடன் இந்த மாம்சத்தை எடுத்துக்கிறதுக்காக வந்து பாக்குறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் காலில் அம்பு தைத்து படுத்து கொண்டிருக்கார், ரத்தமா பெறுகிறது. நடுக்கி போயிட்டான் அவன், கீழே விழுந்து சேவிக்கிறான். ஐயோ, என்னுடைய பானம் உங்களை போய் அடிச்சுடுத்தா, வாங்கோ நான் வந்து உங்களை சிகிச்சை பண்றேன், அடிச்சுட்டு போறேன் அப்படின்னா, இல்ல இல்ல நான் போக வேண்டிய காலம் வந்துடுத்து, நான் பரவரம் போக போறேன், உன் மேல தப்பு இல்ல, உனக்கு எப்படி தெரியும் நான் படுத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மான போனதுக்கு அடிச்ச அப்படின்னு சொல்றான். எங்கயாவது ஒரு கால்ல புல்லு குத்ததா மாதிரியான ஒரு பானம் பெருமாளுக்கு. இது எப்படிப்பட்ட பானங்களை எல்லாம் மகாபாரத யுத்தத்துல தன் உடம்புல தாங்கி கொண்டவனான பகவான் பகதத்தன் அத்திரம் அப்படின்னாக்க மந்திர சக்தியோட கூடின பானங்களுக்கு அத்திரம் பேரு, மந்திராத பானங்களுக்கு சஸ்திரம் பேரு. எத்தனை சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் தன் உடம்புல தன் முகத்துல எல்லாம் தாங்கியிருக்கான். முகத்துல வந்து பானங்களை பிரயோகம் பண்ணா என்னாகும், அவ்வளவுதான், அந்த க்ஷணத்திலே ஒருத்தன் பிராண விநாசத்தை அடைய வேண்டிதான். நெற்றியில எத்தனை பானங்களை பிரயோகம் பண்ணிருக்கான், துரியோதனன், துச்சாசனன், பீஷ்மர், துரோணர்,
இவாளெல்லாம் பகவான் எத்தனை பானங்களால் அடிச்சிருக்கான், அத்தனை பானங்கள் அடியோட பெருமான் பார்த்து சாரதியாக திருவல்லிக்கேணியில சேவசாதிக்கிறான். அதனால விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழ செத்தவன் தன்னை புறவரி செய்த சிவனொரு துயர் துயர்களை தேவை பத்தளர் வீய கூல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவ பணியால் முடித்து வந்தாரே திருவல்லிக்கேணி கண்டேனேனு திருவங்கியாழ்வார் எம்பெருமான் சாரத்திய வேடத்தோட நின்றதுல அந்த திருக்கோலத்துல ஈடுபடுறார். அப்படியே உற்சவருடைய திருமுகம் தலத்தை சேவித்தோம்னா அப்படியே அந்த பானங்களுடைய வடுக்கள் எல்லாம் அப்படியே இன்னைக்கு தேவை அப்படி ஈடுபட்டு அந்த திருமேனியானது அமைஞ்சிருக்கு எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்துக்கு ஸ்மாரகமாக. அந்த எம்பெருமானானவன் இப்படி ஒரு பானங்களை எல்லாம் தாங்கிக்கிற அவ்வளவு சக்தி படைத்தவனான வல்லவனான பகவான் ஒரு முள்ளு குத்தினா போல பானத்தினால தன் பிராணம் வினாசத்தை அடையும்னாக்க எம்பெருமான் தன் திருவுள்ளத்தாலே தன்னுடைய சோதிக்கு எழுந்திருட விரும்பினான்றது காட்டுறதே தவிர எம்பெருமானுக்கு இதனால ஒரு ஆபத்து நேர்றதுன்றது கிடையாது. எல்லாம் பகவானுக்கு அவதார காலங்கள்ல நேரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் அபிநய மாத்திரங்கள்னு ஆச்சாரியால் காட்டுறான். ஆக அந்த வேடனை ஆஸ்வாசப்படுத்துறான் பகவான். ஆஸ்வாசப்படுத்திட்டு அவன் சொல்றான், நீ கவலைப்படாதே, எனக்கு நீ என்ன ஒரே ஒரு உபகாரம் பண்ற அப்படின்னு கேட்டால், துவாரகையில அர்ஜுனன் இருக்கான், மகாபாரத யுத்தம் முடிந்து அப்பொழுது அப்பப்போ திரும்ப திரும்ப வருவான் பகவான். இங்க மூணு அஸ்வமேத யாகங்களை யுத்தத்திற்கு பண்ணி வைக்கிறான். அந்த மூணாவது அஸ்வமேத யாகத்தினுடைய முடிவுல அர்ஜுனனுக்கு பகவான் இடத்துல மிகுந்த பிரீத்தி வளர்றதுனால அந்த அர்ஜுனனையும் கூட்டிக் கொண்டு துவாரகைக்கு எழுத்துட்டு இருக்கான் பகவான். அப்பொழுது துவாரகையில அர்ஜுனன் திருத்தபடியினால அந்த துவாரகையில போய் நான் வந்து தன்னுடைய சோதிக்கு போனேன் என்ற விவரத்தை மட்டும் அர்ஜுனன் இடத்துல நீ சொல்லிடு, உன்னுடைய பானத்தாலே நான் மரணமடைந்தேன்னு சொல்லாது. அப்படி நீ சொன்னாயேயானால் அந்த கணமே உன்னை அர்ஜுனன் முடித்து விடுவான், தன் பானங்களால உன்னை கொன்னுடுவான், என்னிடத்துல அவனுக்கு அவ்வளவு பிரீத்தி. அதனால பகவான் தன்னுடைய திருவுள்ளத்தாலே தன்னுடைய சோதிக்கு எழுந்தருடைய நிலையில இருக்க ஆபத்தான நிலையில இருக்கார். அப்படி மட்டும் சொல்லு, நான் ரொம்ப வியாதிகிரஸ்தரை போல உடம்பு முடியாதவளா படுத்துட்டு இருக்கேன், என்ன இந்த மரத்தடியில் இருக்கேன் நீ போய் சொல்லு, அந்த உபகாரத்தை மட்டும் சொல்லு, அவன் இங்க வந்தவாறே என்னுடைய திருமேனிக்கு அவன் சம்ஸ்காரம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான். அதனால அப்படி சொல்லி அழைத்து கொண்டு வான்னு சொல்றார். அதே மாதிரி துவாரகையில போய் அர்ஜுனனிடத்துல சொல்லி அந்த அவனை கூட்டு கொண்டு வரான் இந்த வேடன். அர்ஜுனன் வர்ற வரையும்தான் பகவான் அந்த திருடு சோதிக்கு எழுந்துடல. இங்க வந்தவாறு அங்க சொல்றார் பகவான், என்னுடைய 16108 ஸ்திரீகள் இருக்காளே, இவாள் அஷ்ட மகிழ்ச்சிகளை தவிர அவர்களெல்லாம் பதிவிரதா சிரோமணிகள், அவள் எல்லாம் என்ன பண்ணிடுவா என்னுடைய ராஜ் இதுக்கு தன்னுடைய சோதிக்கு வந்துடுவா அட்ட மகிழ்ச்சிகளும். மத்த 16100 ஸ்திரீகளும் ஆறுனு கேட்டா, ராமாவதாரத்துல பகவான் ஆசைப்பட்டார்கள் ரிஷிகள் எம்பெருமானிடத்துல அவனையே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறேன், ஆனா இந்த அவதாரத்துல இல்ல, அடுத்த அவதாரத்துல நீங்கள் எல்லாம் ஸ்திரீகளாக பிறந்து என்னை அனுபவிப்பீர்கள்னு பகவான் வரம் கொடுத்திருக்கான். அதனால நரகாசுரனாலே பிடிக்கப்பட்டவர்கள் தான் இத்தனை ஸ்திரீகளும், அந்த நரகாசுரனுடைய இடத்துல அவள்லாம் இருக்கா. பகவான் நரகாசுரனை சத்தியபாவ பிராட்டியோட சென்று வதம் பண்ணி அவர்களை எல்லாம் வீட்டுக் கொண்டு வந்திருக்கிறான் கிருஷ்ண பகவான். அவர்களெல்லாம் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணி போன்ட்ட. அதனால பகவான் என்ன பண்ணா அப்படின்னா, அவ்வளவு ரூபம் எடுத்துட்டு 16100 ரூபம் எடுத்துட்டு அவ்வளவு அக்னி குண்டங்களை வளர்த்து எல்லாரோடையும் திருமணம் பண்ணிக்கிறான் பகவான். அந்த சமயத்துல பாகவதத்துல ஈடுபடுறார் பகவான், அக்னியை வள வர்றான் ஒரு பத்தினியோடையும் சேர்ந்து. பகவானே அக்னி சுரூபியா இருக்கானே, இந்த அக்னியானது அந்த அக்னியான விஷ்ணுவானவன் அந்த உள்ள இருக்கிற அக்னியே விஷ்ணுதானே. அகம் வைஸ்வானரோ பூத்தா பிராணிதான் தேகமாசிரிதா பிராணாபால சமாயுக்தா பசாமியன்னம் சதுர்விதம்னு சாடராக்னியா பகவான் இருக்கான். வெளியில இருக்கிற அக்னியா இருக்கான், வைஸ்வானர சப்தம் பகவான சொல்றதுன்னு பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் அந்த வைஸ்வானரா சாதாரண சப்த விசேஷா சாட்சாதத்திய விரோதம் தேவினிகி தேவினிகி அப்படின்ற சூத்திரங்கள்ல வேதவியாசரும் அவருடைய சிஷ்யரான தேவினி மகர்ஷியும் வைஸ்வானரன் அப்படின்னா அக்னின்னு பேரு. அந்த அக்னின்ற சப்தம் ஆருக்கு வாசகம், பகவானுக்கு தான் வாசகம். அதனால அக்ரம் நயதீதி அக்னிஹி விஸ்வேஷாம் நராணாம் நேதா இது வைஸ்வானரா, எல்லா நரர்களையும் அந்த மோட்சலோகமாகிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போறவன், அதனால அவன் வைஸ்வானர. அக்ரம் நயதி அப்படின்னா எல்லாருக்கும் மேல மேல அழைத்து கொண்டு போறவன், தர்மார்த்த காம மோட்சங்களாகிற புருஷார்த்தங்களாகிற உயர்ந்த ஸ்தானங்களுக்கு இவர்களை அழைத்து கொண்டு போறவன், அதனால அக்னின்னு எல்லா பகவானுடைய திருநாமங்கள்னு அந்த மகர்ஷிகள்லாம் நிர்ணயம் பண்ணா. அதனால இப்ப பகவான் ஒரு மனுஷனை போல பத்திரிகளோட அக்னியை வளம் வரான் அப்படின்னு சொன்னால் இருக்கிறவனும் அக்னி, அந்த அக்னியும் பகவான் தான்
வெளியில சுத்திரவனும் பகவான் தான். அதனால உத்துவாரவன் தன்னைத்தானே சுத்தி கொள்றான்னு அந்த பாகவதாதி புராணங்கள்ல மகர்ஷிகள் எல்லாம் ஈடுபடுறான். அப்படி எல்லாரும் இயக்கும்படியா தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், அப்படி அத்தனை காப்பா கிணறர்கள், உலகர்கள், எல்லா விதமான சிருஷ்டி வர்க்கங்களும் சந்தோஷப்படும்படியா பகவான் இத்தனை ஸ்திரீகளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அந்த திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட ஸ்திரீகள் எல்லாரையும் துவாரகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரகத்தை அமைச்சு கொடுத்திருக்கான். அத்தனை கிரகங்களோட சேர்ந்தது பகவானுடைய திருமாளிகை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மகிழ்ச்சுவர். அப்ப அத்தனையும் சேர்ந்து ஒரு வளாகத்தில் இருக்கு, ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கு, எல்லாம் பெருமாளுடைய திருமாளிகை தான். பெருமாள் அத்தனை ரூபத்தை எடுத்துட்டு ஒரு ஒரு திருமாளிகையிலையும் பெருமான் எழுதியிருக்கான் கிருஷ்ணனாக. அதனால 16108 ரூபம் எடுத்துட்டு ஒரு ஒரு கிரகத்திலையும் இருக்கணும். தவிர பகவான் ஒரு கிரகத்தில் இருந்தானா இன்னொரு கிரகத்தில் இருக்க மாட்டான்றது இல்ல. அப்படி இருந்தானா பகவானுடைய கிரகத்து தர்மத்தை ஒரு நாள் நான் அவர் பார்க்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போறா. ஒரு ஒரு இடத்துல ஒரு கிரகத்துல பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தையை குளிப்பாட்டிட்டு இருக்கான் தன்னுடைய பிள்ளைய, இன்னொரு இடத்துல குதிரையை குளிப்பாட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல பரம வைதிகனாக அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல அவுபாசன அக்னிய உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல பகவான் தியானபரனா இருக்கான், இன்னொரு இடத்துல வந்து பாக்குற சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல தன் பத்தினியோட ஏகாசனத்துல அமர்ந்து ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கான் எம்பெருமான். இப்படி எம்பெருமான் இவ்வளவு ரூபங்களோட இத்தனை எத்தனை இடத்துல தன்னுடைய பக்தர்களுக்கு தான் காட்டி கொடுப்பான். அதனால இதை பார்க்க பார்க்க பக்தி மிகுந்தவரான அந்த நாரதர் அப்படி ஈடுபட்டு அப்படியே மோகிச்சு போறாராம். இப்படி எம்பெருமான் மனுஷரூபதாரியாக அவ்வளவு சேட்டுதங்களை எம்பெருமான் பண்றான் அந்த லோகத்துல, நம்ம நம்முடைய மனுஷலோகத்துல வந்து. அதனால இந்த பத்திரிமார்கள் எல்லாரும் மகர்ஷிகள், இவர்களை எல்லாம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த மகர்ஷிகள்ன்ற வார்த்தையை பகவான் அர்ஜுனுக்கு சொல்லல. இப்போ இவர்களெல்லாம் நீ தான் ரட்சிக்கணும், எல்லாரையும் நீ ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டு போ. அங்க ஏன்னா துரியோதனன் மாண்ட பிறகு ஹஸ்தினாபுரம் இவாளுடைய அதீனத்தில் தான் இருக்கு. அதனால நீ அஸ்தினாபுரத்துல அழைத்து போய் இவாளெல்லாம் நீ சுகமாக காப்பாத்திருந்துரு அப்படின்னு சொல்றான் பகவான். அதனால 16100 ஸ்திரீகளையும் அர்ஜுனன் அழைத்து கொண்டு, ஏன்னா பகவான் நீ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால், அப்படியே இவ சொல்லிட்டு தன்னுடைய சுமதிக்கு அழுது விடுறான். அதனால அர்ஜுனனால அந்த துக்கத்தை பொறுக்க முடியல. அவர் சொல்றார், பகவானே முன்னால சொல்றிருக்க, என்னுடைய திருமேனிய நீ ஹிரண்யா அப்படின்ற நதிக்கரையில, அங்கிருந்து பக்கத்துல இருக்கு, அந்த ஹிரண்யான்ற நதிக்கரையில போய் நீ அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்ற. அதே மாதிரி பகவானுடைய திருமேனியை தானே தானே சுமந்து கொண்டு போய் அங்கே ஹிரண்யா நதிக்கரையில அந்த அர்ஜுனனானவன் அந்த சம்ஸ்காரம் பண்றான். அதுல பகவானுடைய பாத சுவடுகளை அவன் ஸ்தாபனம் பண்றான். அதை இன்னைக்கும் கூட கட்டுறா அந்த இடத்துல பிரபாஸ் தீர்த்தத்துல. ஆஹா, அதுக்கப்புறம் அர்ஜுனானவன் துவாரகிக்கு போய் அந்த ஸ்திரீகள் இடத்துல பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ள விற்த்தாந்தத்தை சொல்லி, நீங்கள் எல்லாம் என்னோட வாருங்கோள், உங்களை நான் காப்பாத்துறேன்னு அழைச்சிட்டு வரான். அவளும் வர அப்படி வந்துட்டு இருக்கிறச்சு நடுவுல வேடர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆக்கிரமிச்சு விடுறா. ஆக்கிரமி என்னன்னா ஸ்திரீகள் இடத்துல இருக்கிற ஆசையினால அர்ஜுனன் இவாளெல்லாம் ஒரு போஸ்டா நமக்கு என்ற எண்ணத்தால அவளோட யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி பார்த்தா எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் ஜெயிச்சவனான அர்ஜுனனுக்கு இவாளோட யுத்தம் பண்ண முடியல. இவாள் வனவாசம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல இந்திரனால அழைக்கப்பட்டு அர்ஜுனன் எங்க போயிருக்கான்னு கேட்டா தேவலோகத்துக்கே போனான். தேவலோகத்துல இந்திரனுக்கே ரொம்ப விரோதத்தை செய்து அவனையே பயமறுத்து கொண்டிருந்தவர்களான நிவாத கவச்சர்கள் என்று 6 கோடி அசுரர்களையும் ஏக வீரனாக பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் ஏக வீரனாக அவன் வதம் பண்ணிருக்கான். அதே மாதிரி அந்த வதம் பண்ணிட்டு திரும்பி வர காலத்துல காலகேயர்கள் 60,000 அசுரர்கள் அவாளையும் வதம் பண்ணிருக்கான். இது பெரிய விருத்தாந்தம் மகாபாரதத்துல வனப்பருவத்துல வரக்கூடியது. அது எப்பவாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது அப்புறம் விரிவா சொல்றேன். அதனால நிவாத கவச்சர்கள் காலகேயர்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான அசுரர்களை எல்லாம் தேவர்களுக்கே இன்னல்களை விளைக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவர்களான அந்த அசுரர்களை கொல்ற சாமர்த்தியம் உடையவனான, அதுவும் எண்ணிக்கையிலும் குறவானவர்கள் அல்ல, 6 கோடி நிவாத கவச்சர்கள். நிவாத கவச்சர்கள்னா அவளுடைய கவச்சத்தை பிளக்கவே முடியாது. அந்த அவ வரம் பெற்றிருக்கா அப்படிப்பட்ட இவனுக்கு சைன்யம் கிடையாது. அவ அவ்வளவு 6 கோடி பேரோட அவ இருக்கா. 6 கோடி பேரும் பிரதானர்கள் அங்க. 6 கோடி நிவாத கவச்சர்களுக்கு பல கோடி சைன்யம். அந்த சைன்யத்தோட கூடின 6 கோடி நிவாத கவச்சர்களை இவன் அழிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பலம் பொருந்தினவன். அதுக்கப்புறம்தான் தேவதைகளால திவ்யாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு பூமண்டலத்துக்கு வந்திருக்கான். 5 வருஷ காலம் அங்கேயே அவன் வாசம் பண்றான், தேவலோகத்துல வனவாசம் பண்ற காலத்துல. ஆஹா, அப்படிப்பட்ட மகாவீரனான அர்ஜுனன். அதனால்தான் பார்த்தையேவ தருர்தரகான பிரயோக ரிஷிகளோடது, பார்த்தன் ஒருத்தனுக்கு நிகரான
தனுர்தரன் ஆறும் கிடையாது, கர்ணன் அவனுக்கு சமானவன் அசமானமானவன் அல்ல. அதனால இப்படிப்பட்ட வீரன் அந்த அர்ஜுனன் இப்ப ஒண்ணுமே இல்லாத அல்ப பதர்கள் இந்த வேடர்கள். இந்த வேடர்களும் சில பேர் தான் இருக்கா, சில நூற்றுக்கணக்கான பேர் தான் இருப்பா. இவாள ஒரு பான பிரயோகம் பண்ணான்னாலே அவனுடைய பானமானது நூற்று கணக்குல பெருகி அத்தனை வேடர்களையும் அழிச்சிடும். இப்ப காண்டீபத்தை என்ன பண்ணா தூக்கனா, அந்த காண்டீபம் ஆகிற வில்ல தூக்க கூட முடியல அர்ஜுனனால, நடுங்கி போய்தான் அர்ஜுனன். என்னடா எவ்வளவு வீரர்கள் எல்லாம் அவன் ஜெயிச்சிருக்கோம், இப்ப என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படான். அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு என்னதான் முயன்றாலும் அந்த வேடர்களை இவனால ஜெயிக்க முடியல. அந்த வேடர்கள் இவரிடத்துல இருக்கிற இறக்கத்தினால இவரை கொல்லாம மட்டும் விட்டுட்டு எங்களுக்கு வேண்டியவர்கள் ஸ்திரீகள் தான் அப்படின்னு எல்லாரையும் கையப்பிடிச்சு அவன் அழைச்சிட்டு போயிடுறான். அப்படி அழிச்சிட்டு போன உடனே ஆனா அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சுதான்னா ஒன்னும் கிடைக்கல. அவ போனவாறே தங்களுடைய காட்டுக்கு அழைச்சிட்டு போனவாறே அத்தனை பெண்களும் ரிஷிகளா மாறிட்டா, எல்லாரும் தாடி மீசியுமா ரிஷிகளா இருந்த உடனே வேடர்களுக்கு எல்லாம் சப்புறு போயிடுது. இந்த ரிஷிகளை ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அவ சபிச்சுடுவா அத்தனை பேரும். அதனால என்ன பண்ணிட்டா வேடர்கள் இந்த ரிஷி வேட இவளுடைய ரிஷிய இந்த ரிஷிகளை பார்த்த உடனே நடுங்கி அந்த காட்டை விட்டு ஓடி போயிட்டான் அவன். ஆனா அர்ஜுனனுக்கு இது தெரியாது, ரொம்ப வருத்தத்தோட அவன் என்ன பண்றான் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பறான் அஸ்தினாபுரத்துக்கு. அந்த அஸ்தினாபுரம்